மோட்டோ ரீசெண்டாக மோட்டோ H15 அப்படின்ற ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. கொடுக்குற விலைக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்னென்ன நல்லா இருக்குது, என்னென்ன பாசிட்டிவாக இருக்குது, யார் யார் வாங்கலாம், யார் யார் வாங்கக்கூடாது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மொபைல் வாங்கலாமா இல்லை இந்த பட்ஜெட்டில் இருக்க வேறு மொபைல் வாங்கலாமா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதனோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. 8.1 mm திக்னஸ் இருக்குது, 171 gram வெயிட்டோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3 எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான பில்ட் அண்ட் ஓரளவுக்கு நல்ல டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.4 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பிஓஎல்இடி பேனல் கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+ கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம HDR வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்ல பிரைட்டாகவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு LTPO பேனல், 120Hz 1Hz வரைக்கும் நம்ம ரெஃப்ரெஷ் ரேட்டை அதுவே ஸ்விட்ச் பண்ணிக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் கொஞ்சம் பெட்டராக கிடைக்க சான்ஸ் இருக்குது. இங்கே மோட்டோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளேவோடவே நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளேவே ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ் தான் இங்கே மோட்டோ மாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் டெலஃபோட்டோ சென்சர்ன்றது நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். பட் மோட்டோ கொடுத்துருக்காங்க ஃபுல் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது 50MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்துருக்காங்க நண்பா. 50MP பிரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராகவே இருக்கும் ஓஎஸ் இருக்கிறதால. 10MP டெலஃபோட்டோ சென்சர், 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க நண்பா. 4K வீடியோ 30fps, 3 sensor யூஸ் பண்ணுமே நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4 sensorலையுமே 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயம் இங்கே இருக்குன்றது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம் இது பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேமரா தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஸ்டாண்ட் அவுட்டான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆனால் அடுத்தபடியாக பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Android 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 7300 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் நமக்கு 19000 ரூபாய்க்கே கிடைக்குது. IQOO Z9 இருக்குது இல்லையா, அந்த மொபைல்லேயே நமக்கு இந்த ப்ராசஸர் கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மெயின் ப்ரியாரிட்டினா மட்டும் இந்த மொபைல் உங்களுக்கானது இல்லை நண்பா. ஏன்னா இங்கே போக்கோ X6 Pro மாதிரியான மொபைல்ஸ்லாம் இருக்குது, அடித்து டொம்சம் ஒன்றிடும் பர்ஃபார்மன்ஸ்லாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. 14 5G band சப்போர்ட் தந்திருக்காங்க. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. சாம்சங்க்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க இங்கே அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸ் மெயின் ஃபோக்கஸ்னால் மட்டும் இதை தவிர்த்துக்கலாம், மற்றபடி ஒரு நல்ல மொபைலாகவே இருக்குது இது வரைக்கும். அண்ட் பேட்டரின்னு பற்றி பார்க்கும்போது 4310mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 15W ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் என்ன தான் கம்மியாக இருந்தாலும் ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணியிலே கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் மிலிட்ரி கிரேட் 8.10Hz அப்படின்ற ஒரு மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டேடியாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் நண்பா. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மாஸ்மே கொடுத்துருக்காங்க. பட் 3.5 மாடேஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை நண்பா. 8GB 256GB வேரியன்ட் இப்போதைக்கு 24000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 24000 ரூபாய்க்கு ஒரு தரமான கேமரா செட்டப், ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒயர்லெஸ் சார்ஜிங், நல்ல டிஸ்பிளேவோட ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைலாக மோட்டோ H15 கிடைக்குது நண்பா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வேல்யூவோட இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைல்ஸு அவ்வளோவா பார்க்க முடியாது. பட் மோட்டோ இப்போ மறுபடியும் அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 25000 ரூபாய்க்கு ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோ H15 உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன குறைய நான் என்ன பார்க்குறேன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது நினைக்கிறேன். பட் இதுவே ஓகே தான், ஏன்னா இந்த ப்ரைஸிங்க்கு இதுவே நம்ம அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸை நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்தாக இருக்குது. ஓகே நண்பா, என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ்னால் நீங்கள் போக்கோ X6 Pro கன்சிடர் பண்ணலாம், இல்லை Realme GT 6 அந்த மாதிரியான மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவ்வளோ வேணாம் ப்ரோ, கேமிங்லாம் அதிகமாக விளையாட மாட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் மோட்டோ H15 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பா.